அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள், அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் மட்டும்தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கணும். அதுக்கும் மேலே சொல்லணும்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த நாலு டீட்டெயில்ஸையும் கரெக்டாக கணிக்கும்படி தான், ஸ்புட்டம் போட்டு டிகிரி சுத்தமாக கணிக்கும்படி தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். இவ்வளோ அக்யூரேட்டாக நீங்கள் பார்க்கும்படி தான். நிறையா பேருடைய ஜாதகங்களில் அப்ராக்சிமேட்டாக 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கிறது. 2 நிமிஷத்தில் வந்து ஜாதகம் மாறிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஜாதகம் மாறும். அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்படி ஜாதகம் மாறும்பொழுது உங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பில் தப்பு நடக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து 75வது ஜாதகத்துக்கான பலன் பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய பலன் பார்த்தீங்கன்னா 1வது ஜாதகத்துக்கான பலன். 75 பேருக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குற பலனும் 1வது பலனும் எப்படி மேட்ச் ஆகும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம், இல்லை டைரக்ட், அதாவது நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 2 நம்பர்ஸுமே கொடுத்துருக்கோம். ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க, புக் பண்ணிட்டு என்கிட்ட நீங்கள் பேசலாம். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகள் அல்லது 12 லக்னங்களுக்குமான ஜூலை மாதத்திற்கான பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு 3வது இடம் சொல்லக்கூடிய உப ஜயஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருக்கப்படுது. சூரியன் புதன் இணைந்தால் அது பேர் புதாதித்ய யோகம்னு சொல்லுவோம். அது 3வது இடத்துல இருக்கிறனால புக்கு, டாக்குமெண்ட்டு, ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸு, சிஸ்டமு, ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். புதிய வண்டி மாற்றுதல், இடமாற்றங்கள் ஏற்படுறது, மெயினாக அப்பாவுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில்கள் அமையப்பிறக்கிறது, கான்ட்ராக்ட் அமைகிறது, பாஸோட நல்ல நட்பு பாராட்டுவது, புதிய புதிய எண்ணங்கள்லாம் உருவாகிறது, மார்க்கெட்டிங் பெரிய அளவுக்கு ஹிட் ஆகிறது, நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். 4வது இடம் சொல்லக்கூடிய சுக்கஸ்தானத்தில் 3 கிரகங்களுடைய சஞ்சாரம், அப்பா பாட்டனோடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, அம்மாவுடைய அரவணைப்பு, அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது, மாணவ மாணவிகளுக்கு நல்ல யோகம், ரொம்ப பிடிச்ச காலேஜ்லேயே போய் சேர்றது, பிடிச்ச கோர்ஸில் சேர்றது, கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, பேசிக்கலாக ப்ரொடியூசர்ஸாக இருக்கிறவங்களுக்கு சரியான யோகம். எப்படிலாம் செவ்வாய் சுக்கிரன் சூரியன் சேர்றதோ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு முக்கியமான விஷயங்கள் நடக்கும், அந்த முக்கியமான விஷயங்களில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சரியான ஏற்றத்தை கொடுக்கும், நல்ல நம்பிக்கை உருவாகும். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி கணக்கச்சிதமாக ஜெயிப்பீங்க. ஆளுமை திறன் மிக அதிகமாக இருக்கும். அதனால் வீட்டில் அம்மா கூட சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வந்து நிவர்த்தி ஆகும். ஒரு சில பேருக்கு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளெல்லாம், ஒரு சில பேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படலாம். குழந்தைகளேன்னு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ சிகிச்சையின் காரணமாக குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய அருமையான ஒரு காலப்பிரமாணம். நிறைய பேருக்கு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், தைரியமாக நீங்கள் இருக்கலாம். சந்தோஷம்னு எடுத்து பார்க்கும்பொழுது 75%, பொருளாதார ஏற்றம்னு பார்க்கும்பொழுது 80%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கராதேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். அனைவருக்கும் இந்த ஒரு மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோண குண்வந்து, ததாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.